கோயம்புத்தூர் ராணிப்பேட்டை கேம்பஸ் கடந்த ஜூன் 2022 திறக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மருத்துவமனையோட ஒரு கிளை புதுசாக துவங்கப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனையை தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் காணொலி மூலம் தெரிஞ்சு வைத்தாங்க. நாட்டிலேயே விபத்து தடுப்பு சிகிச்சை அளிக்கும் மையம் பெரிய அளவில் இங்கே தாங்க இருக்கு. இது சென்னை மற்றும் பெங்களூரு இடையே பரபரப்பான தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருத்துவமனையோட அவுட்டர் லுக், அதாவது பார்த்தீங்கன்னா வெளி தோற்றம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் பஸ் சர்வீஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த பஸ் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெல்ப் டெஸ்க் பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கிளியர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ, தமிழில் இங்கிலீஷில் என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் ஹெல்ப் டெஸ்க் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரானு ஒரு சின்ன ஹால் மாதிரி. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சிஎம்சியோட பெயிண்டிங் தான் அது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி. ஸோ இந்த ஹாலை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனதும் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாவே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் நம்ம கார்டு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் உள்ளவே வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கார்டில் நம்ம மணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சுமார் 1500 படுக்கைகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் 6 சர்ஜிக்கல் தியேட்டர்ஸும் 29 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸும் 250 இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ் படுக்கைகளும் கேன்சர் சர்வீஸ் 29 எலும்பு முறிவு பிரிவு படுக்கைகளும் பிளட் ஸ்டோரேஜ் டோனர் ஃபெசிலிட்டி 50 டயாலிசிஸ் படுக்கைகள் ரேடியோலஜி யூனிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டான லிஃப்ட்ஸ், வெயிட்டிங் ஏரியாஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு. பசுமை வளாகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் 0 வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் சிஸ்டமும் கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய அமைப்பை கொண்டிருக்கு. மின்சாரம் வழங்குவதற்கு 30% தேவை பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மூலமா பூர்த்தி செய்யப்படுது. வேலூர் மெயின் சிஎம்சிக்கு சிகிச்சைக்காக வந்தவங்களை இந்த மருத்துவமனைக்கு ஃப்ரீயாகவே பஸ் சர்வீஸ் மூலமா இங்கே கொண்டு வராங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகிறவங்களை மெயின் சிஎம்சிக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் விடுறதுக்காகவும் இந்த பஸ் சர்வீஸ் வந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த
மருத்துவமனையில ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு நடந்து போக முடியாத பேஷண்ட்ஸ பேட்டரி கார் மூலமா கொண்டு போய் விடுறாங்க. எமர்ஜென்சி பிளாக் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் யூனிட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 24 hours ஆம்புலன்ஸ் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். மருத்துவமனையில குறிப்பா விபத்துக்களுக்கான சிகிச்சை தான் அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சாலை விபத்துக்கள், விழுதல், வேலை விபத்துக்கள், வீட்டில் ஏற்படும் விபத்துக்கள், இந்த மாதிரி விபத்துக்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் முக்கியமா இந்த மருத்துவமனையில கொடுத்துட்டு இருக்காங்க. நியூ கேம்பஸில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கார்டியோலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி, கார்டியோதொராசிஸ் சர்ஜரி, நியூரோலஜி, நியூரோ சர்ஜரி, பல்மனரி மெடிசன், ரேடியேஷன் தெரப்பி, ட்ராமா சர்ஜரி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராமா சர்ஜரி ட்ராமா சென்டராக தான் இது இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ்க்கு மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. நியூ கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் நிறைய மாடர்ன் டெக்னாலஜியோடையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்க்கிங் லாட்ஸ் தான். கார் பொறுத்த வரைக்கும் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பார்க்கிங் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எவ்வளோ கார் வந்தாலும் நிறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இங்கே இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பைக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த கேம்பஸ் உள்ளவே கேன்டீன் கேஃபட்டேரியாவும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ கேன்டீன்குள்ளே போய் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இது உள்ளே வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வாங்க போகிறோமோ அதுக்கான டோக்கன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ள நமக்கு வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ், ஜூஸஸ் இப்படி எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.